மண் பேசும் சரித்திரம். 100 ஏக்கர் பரப்பளவில் புதைந்து கிடக்கும் முதுமக்கள் தாழிகள். கற்பனை பெண்கள் இறங்க போது அவங்களுக்கு தேவையான அந்த முதுமக்கள் தாழி அமைப்பு கொடுக்கணும்னா இரட்டை முறையில் 2 தாழி வைக்கப்பட்டு அவங்க குழந்தைக்கும் அவங்களுக்கு வைக்க கொடுக்க முறை இருந்துச்சு. இதுதான் 2 அடுக்கு. ஆமா, இதை 2 அடுக்கு டக்ல, ஒரு அடுக்கு இந்த ஒரு அடுக்கு, 2 அடுக்கு இருக்கு. மக்கள் வாழும் பகுதியில் குடிசை தொழிலாக நடந்து வந்த இரும்பு ஒரு காலைகள், உடை வாளுடன் நின்று கொண்டிருக்கும் நாயக்கர் காலத்து பெண் சிற்பம், பேரையூர் பகுதியின் மலை அடிவார பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டிக்கு அருகில் இருக்கிறது பேரையூர் என்கிற பகுதி. இங்கிருக்கும் குப்பையா மலை மற்றும் அதன் அடிவார பகுதிகளில் ஏராளமான வரலாற்று சின்னங்கள் புதைந்து கிடப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்தன. மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரையூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம இருக்கோம். பேரையூரில் எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த மலையை குப்பையா மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்த மலையில் இருக்கக்கூடிய குப்பையா சாமி கோவில் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. இந்த குப்பையா சாமி கோவில் நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டதா ஒரு சில தகவல்கள் நமக்கு சொல்லுது. இந்த சூழ்நிலை தான் அந்த பேரையூர் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்திருக்கு. மக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய அடையாளங்கள் இங்கே இருக்குது. இந்த பகுதியில் மிக நீண்ட காலமாக ஆய்வு செய்து வரக்கூடிய பாண்டே நாடு பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த தொல்லியல் கள ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் து முனீஸ்வரர் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இதை இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்கீங்க. இந்த பேரையூர் வந்து ஒரு காலத்தில் வந்து மக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய அடையாளங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ அதில் ஒரு அடையாளம் தான் இங்கே இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழி போன்ற பல இடங்கள் ஈமச்சின்னங்கள்லாம் சொல்கிறீங்க. இங்கே மக்கள் வாழ்ந்ததற்கான வேறு என்னென்ன சான்றுகள் கிடைக்குது, இதனுடைய சிறப்புகள் என்ன, காலகட்டங்கள் என்ன? பொதுவாக இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு ஆதிகாலத்திலிருந்து தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விட பகுதியில் இருக்கின்றது. பொதுவாக ஆதிகால மனிதர்களை பொறுத்தளவுக்கு மலையினுடைய அடிவாரங்களில் தான் வாழ்வாங்க. மலையுடைய அடிவார பகுதி பார்க்கும்போது இந்த பகுதி குப்பையா சுவாமி கோயில் என்று சொல்லுவாங்க. பேரையூரில் முக்கியமான மலை என்று பகுதி. இந்த குப்பையா சுவாமியில் கலாவை மேற்கொள்ளும்போது கிட்டத்தட்ட நிறைய மேற்பரப்பு கலாவை பார்க்கும்போது முதுமக்கள் தாழிகளும் மக்கள் வாழ்விட சார்ந்த சான்றுகளும் அவங்க பயன்படுத்தப்படக்கூடிய இரும்பு பயன்படுத்தக்கூடிய ஆதாரங்களும் அதை மேற்பரப்பு கணிக்கப்பட்டது. சரி, வேறு தடயங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் வந்து மக்கள் வாழ்வதற்கான சான்றுகள் இருந்துச்சு. அது தொடர்ச்சியாக மேலும் மேலும் ஆய்வு பண்ணோம். நிறைய சான்றுகள் கிடைக்கப்படுச்சு எங்களுக்கு. என்னன்னா மக்கள் வாழ்வதற்கான சான்றுகள், அவங்களுடைய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் வந்து அவங்க இறப்பு அவங்களுடைய ஈமச்சின்னங்களுடைய சான்றுகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டோம். நாம் முனைவர் து முனீஸ்வரன் அவர்களோடு தொடர்ந்து அந்த பகுதியில் பயணித்தோம். சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அந்த இடம் பறந்து விரிந்திருக்கிறது. இங்கே முதுமக்கள் தாழிகள் பூமிக்குள் புதைந்து கிடப்பதால் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் ஒரு இடுகாடாக இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சார், இங்கே நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது. இது வந்து புதஞ்சநிலையில் ஒரு முதுமக்கள் தாழி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம் சார். எப்படி சார் இங்கே வந்து மக்கள் வாழ்ந்த இடத்துலையே வந்து ஈமச்சின்னமாகவும் பயன்படுத்திருக்காங்களா? இது எப்படி இந்த பானை ஓடுகள் வந்து முதுமக்கள் தாழியுடையதா, அல்லது வாழ்விடத்துக்கான அடையாளமாக இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு வாழ்விடம் இருந்திருக்காங்க. வாழ்விட சார்ந்து அவங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்பு இருந்திருக்கு. தொடர்ச்சியாக அவங்களுடைய ஈமச்சின்னங்களுக்கு மூன்றுமே இந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு ஒரே இடத்துல இருந்தாலுமே கூட வெவ்வேறு காலகட்டத்தில் சென்றது. பொதுவாக முதுமக்கள் தாழிங்கிற பொறுத்தளவுக்கு மக்களோட மனிதனுடைய வாழ்விட பகுதி மலையுடைய அடிவார பகுதியில் வாழ்வார்கள். அப்போ வாழும்போது அவங்க சார்ந்த இறந்த பிறகு அவங்களோட உடம்பை கொண்டு போய் மலையோட உச்சி பகுதியில் போட்டுருவாங்க. உச்சி பட்டு போட்ட பின்னாடி அது தொடர்ச்சியாக அந்த கழுகு அந்த பறவைகள்லேருந்து தின்னது போக மீதி கூடிய எலும்பு கூடல கொண்டு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு சின்ன பானையில் வச்சு பயக்கூடிய கட்டம் இருந்துச்சு. அப்புறம் காலங்கள் மாற மாற ஏன் இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போனோம், நம்ம பேசாமல் இங்கேயே பண்ணிடுவோம்ல, அதுக்கான விஷயங்கள் பண்ணிடலாம்ட்டு அதே வந்து மனிதன் இறந்த பிறகு குண்டக்கூடிய அமைக்கப்படக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. குறிப்பாக அந்தோடைய தாலியுடைய அமைப்பு பொறுத்து பார்க்கும்னா அந்த ஒரு தாயுடைய கருப்பை எவ்வாறு இருக்குமோ அந்த கருப்பு அமைப்பில் அந்த தாலியுடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். முழுவதுமே மண்ணாக செய்யப்பட்டதாம்.
மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தாலி அமைப்பு இருக்கும். முதுமக்கள் தாழிங்கிறது தாயுடைய கருப்பை, எப்படி மனிதன் பிறந்தானோ அதே வழியே செல்லட்டும், அதோட நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. சரி, அதனுடைய அமைப்பில் தான் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு, பயன்படுத்த பொருட்களை வச்சு இறந்த பிறகு பைக்குடைய பழக்கம் இருந்துச்சு. நாம் முதலில் பார்த்த முதுமக்கள் தாழி ஒரு குழந்தைக்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. முதுமக்கள் தாழிகளில் ஒரு வகையான அடுக்கு தாழிகளை இங்கே பார்க்க முடிந்தது. இது கருவுற்ற பெண் இறந்து போனதால் உருவாக்கப்பட்டது என்றும், வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் சேர்த்து இரண்டு தாழிகளை அமைக்கும் வழக்கம் அப்போது இருந்தது என்றும் கூறப்பட்டது. காலங்கள் மாற மாற ஒரு வயதானவர்கள் இறந்த பிறகு அவருக்கான செப்ஷன் கொடுத்தாங்க. சில இடங்களில் வந்து சின்ன குழந்தைகள் இறப்பாங்க, சில இடங்களில் வந்து எலோட்ட பைய அந்த ஸ்டேஜில் இறக்கக்கூடிய ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்புறம் சில இடங்கள் கற்பிணி பெண்களும் இறப்பாங்க. அப்புறம் கற்பிணி பெண்கள் இறங்க போது அவங்களுக்கு தேவையான அந்த முதுமக்கத்தோட அமைப்பு கொடுக்கணும்னா இரட்டை முறையில் ரெண்டு தாலி வைக்கப்பட்டு அவங்க குழந்தைக்கும் அவங்களுக்கு வைக்க கொடுக்க முறை இருந்துச்சு. அதே போல் அவங்க என்னென்ன பயன்படுத்தப்பட்டாங்களோ எல்லா திங்ஸும் உள்ளே வச்சு ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல முதியவர்கள் அதை வயசானப்பறம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்க முடியாமல் சூழ்நிலை இருப்பாங்க. அப்படி இறக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள முழுவதுமே உயிரோடு வைக்கப்பட்டு வைக்கப்பட்டதாக ஒரு சில செய்வழி செய்திகள் இருக்குது. அது வரலாறு சார்ந்த தகவல் நம்ம கிடைக்க முடியல, இருந்தாலும் செய்வழி செய்தியில் அது முதியோர் வந்து வைக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு தேவைட்டு அவங்களுடைய மூடி வச்சுருப்பாங்க. அந்த ஹோல் அந்த சுற்றி ஒரு முதுமக்களை சுற்றி நான்கு நான்கு ஓட்டைகள் சில சில ஹோல் போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவருடைய மறுபடியும் அந்த உயிரோடு இருக்காங்க, அந்த மூச்சு காட்டுவதற்காகவும் அப்படின்னுக்கான ஒரு ஐதீகத்தில் மக்கள் வைக்கப்பட்டிருப்பாங்க. அது சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் இந்த முதுமக்கள் தாழி கிட்டத்தட்ட பெருங்கல் காலத்துலேருந்து சங்ககாலத்து வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்கான அதுக்கான ஆதாரங்கள் முதுமக்கள் தாழி மண்ணில் புதஞ்ச நிலையில் நிறைய கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் என்னோடய ஆய்விலே கிடைத்தது ஒரு 50க்கு மேற்பட்ட இந்த பரப்பில் நிறைய கிடைக்கின்றது. அதை பார்த்துருக்கோம். அதுக்கு உள்ளே பயன்படுத்தப்படக்கூடிய சின்ன சின்ன பானைகள் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான எலும்புக்கள் எச்சங்களும் சில இடங்களில் பார்த்துக்கப்பட்டிருக்கோம். இப்போ சில சமூக உரையினால அந்த பானைகள் உடைக்கப்பட்டு சில சேதமடைப்பட்டிருக்காங்க. இன்னும் முழுமையான பானை நிறைய அந்த பூமியில் நிறைய மேற்பரப்பில் காணப்படுகிறது. சமூக உரதிகள்னா அதில் அந்த பானையில் வேறு ஏதாவது பொருள் வேறு பொருட்கள் எது கிடைக்கலாம் அப்படின்னு காண்டி தோண்டியிருக்காங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது நிறைய பானைகள் வந்து முக்கியமான வரலாற்று எச்சங்கள் அது, அது சேதப்படுத்தப்பட்டு ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா டேக் அப் பண்ணால் நல்லா சார்ந்த ஆய்வுகள் கொடுன்னா மக்கள் வாழ்வோட காலகட்டத்தை உறுதிப்படுத்துறதுக்கான சான்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியும். இது வந்து குழந்தைகளுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு முதுமக்கள் தாழி. அது குழந்தை இருந்தாங்கன்னா அதுக்கு குழந்தைகளுக்குனா மூடாக போட்டு வச்சுருப்பாங்க, அழகாக அதை வரையப்பட்டு மூடாக வச்சுப்பட்டுருப்பாங்க. விளிம்பு பகுதி வந்து கற்பிணி பெண்காக வைக்கப்படக்கூடியது. இது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கும், பக்கத்து பக்கத்தில் இருக்கனால அது வச்சுருப்பாங்க. இதோட தன்மை வேறையாக இருக்கும், இதோட தன்மை வேறாக இருக்கும், வெவ்வேறு கட்டத்தில் இருக்கும். இது குழந்தைக்கா? இது வந்து கற்பிணி பெண், இது வந்து குழந்தைகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இரண்டு அடுக்கு. ஆமாம், இதை இரண்டு அடுக்கு இடக்குல, ஒரு அடுக்கு இந்த ஒரு அடுக்கு, இரண்டு அடுக்கு இருக்குது. இதில் இரண்டு அடுக்கு இருக்கு. ஆமாம், இந்த ஒரு அடுக்கு இந்த ஒரு அடுக்கு. இந்த இடத்தில் நிறைய கருங்கற்கள் குவியலாகவும் ஆங்காங்கே சிதறிய நிலையிலும் கிடப்பதை பார்க்க முடிந்தது. இவை மக்களின் வாழ்விடப் பகுதிகளாக இருந்த வீடுகளின் இடிமானங்கள் என்று முனைவர் முனீஸ்வரன் அவர்கள் கூறியது ஆச்சரியப்பட வைத்தது. முதுமக்கள் தாழிகளை வைத்து இதை இடுகாட்டு பகுதி என்ற முடிவுக்கு வரும்போது எப்படி வாழ்விடப் பகுதியாகவும் இருக்கும் என்கிற கேள்வியும் எழுகிறது. அப்போ இந்த பகுதி தான் வந்து நீங்கள் 100 ஏக்கர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பாக பரப்பளவு இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து முதுமக்கள் தாழி பார்த்தோம், இப்போ நிறைய இந்த கருங்கற்கள்லாம் பார்க்குறோம். இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த காலத்து மக்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளுடைய சிதைவுகள் மிச்சங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. எப்படி இதை வந்து அப்படி வகைப்படுத்துறீங்க? ஏன்னா வந்து மலை பகுதியினுடைய கீழ் அடிவார பகுதியாக இருக்குது, அந்த மலையினுடைய கற்களாக இருக்கலாம், அதில் இங்கேயே இயற்கையாக இருந்த கற்களாக கூட இருக்கலாம். இது எப்படி குடியிருப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் நீங்கள் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக மலையுடைய அடிவார பகுதியில் தான் இந்த பகுதியில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டு தொட்டு தொட்டு வரக்கூடிய செய்தி ஒன்று. ரெண்டாவது, மலையினுடைய அந்த குடியிருப்பு பகுதியுடைய தெற்குமும் வடக்கும் இரண்டு பக்கமும் மிகப்பெரிய ஆற்றுப்படுக்கை இருக்கிறது. இப்போ ஆற்றுப்படுக்கை ஓரமாக மக்கள் வாழ்விட பகுதி இருக்கின்றது ஒரு அறிவிது. குறிப்பாக மக்கள் வாழ்விட பகுதிக்கான சான்றுகள் மேற்பரப்பாக கல் கட்டடங்கள் கட்டப்பட்டு வாழ்ந்துருங்க. இது வந்து ஆதி காலத்துல இருந்துக்கான இல்லையா, ஒரு கற்கட்டில் கல்லால் கட்டப்பட்ட வீடுகள் இங்கே வாழ்ந்துக்கான சான்று. எந்த காலம் வரை வகைப்படுத்தலாம்? இது கிட்டத்தட்ட ஒரு சங்ககாலத்தொட்டிலிருந்து காலகட்டத்து வாய்ப்பு இருக்குது. சங்ககாலத்துக்கு முன்னாடி சிங்க கட்டுமானம் இருந்துக்கலாம். மலை அடிவாரங்களாக கல் கல் இருந்துச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து குடிசை போட்டு வாழ்ந்துக்கான சான்றுகளாக அறிய முடியுது. இது ஏன்னா குறிப்பாக இந்த பகுதியில் இந்த பகுதிக்குள்ளே அந்த கட்டடங்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பானை ஓடுகள் நிறைய அறிய முடியுது. குறிப்பாக இந்தனுடைய வடக்கு சைடு பார்க்கும்போது மிகப்பெரிய இப்போ விவசாயங்களை மாற்றிட்டாங்க, நிறையா பம்ப் செட்டுகளை மாற்றிட்டாங்க. விவசாயங்களை மாற்றினாலும் அந்த இடங்களில் ஒழுகும்போது நிறைய பானை ஓடுகள் எழுப்பிக்கிட்டு இருக்கு.
இப்போ அந்த போது சமவெளி பகுதியாக இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கட்ட கல்கட்ட இருக்க போன பகுதியாக காணப்படுகிறது. அந்த மலையுடைய தொடர்ச்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு வாழ்விட பகுதிக்கான வீடு அமைப்புடைய காணப்படக்கூடிய அந்த கல் மட்டும் அமைப்பை இங்கே அறிய முடிகின்றது. சின்ன நாகையாபுரம் என்கிற ஊர் இங்கே இருந்து அழிந்து போனதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சொல்லணும்னா சின்ன விஜயநாகபுரம் ஊர் இருந்துக்கான ஆதாரமாக முதலே சொல்லப்பட்டிருக்கோம்ட்ட. அப்போ அதுக்கான சான்றுகள் இங்கேருந்து ஊர் வந்து மறைவு போயிருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஊர் வந்து அழிஞ்சுக்கான சான்றுகள் நம்ம அறிய முடியுது. இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்லை ஒரு வெள்ளத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு கட்டத்தினால அழியக்கான சான்றை நம்ம அறிய முடியுது. இது வந்து சின்ன விஜயநாகபுரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பெரிய விஜயநாகபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விஜயநாகபுரம் அப்படிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அல்லது நாயக்கர் காலத்தை சேர்ந்த ஒரு ஊர் பெயராக இருக்கலாம் அப்படின்னு தான் கருத்து தோணுது. 16-17 நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு ஊராக இருந்திருக்கலாம் உண்டு. ஆனால் நீங்கள் சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிறைய எச்சங்கள் அடையாளங்கள்லாம் சொல்கிறீங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து வேறு பெயரில் அழைக்கப்பட்டுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இந்த பேர் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வரைக்கும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பாக குறிப்பாக 16-ஆம் நூற்றாண்டு காலத்திற்கு போது நிறைய குறுநில மன்னர்கள் பிரிக்கப்பட்டாங்க. விஜயநகராட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டாங்க. அப்போ பிரிக்கும்போது சாப்பிட்டு ஒரு ஜமீனுக்கு சில கட்டுப்பாடுகள் வந்துச்சு. அப்போ சாப்பிட்டு ஜமீனுக்கு கட்டுப்பட்டு வரும்போது சாப்பிட்டு ஒரு தலைநகமாக வச்சு அந்த வரி வசூலுக்குரிய நாயக்க காலத்தில் கொடுக்கப்பட்டாங்க. அப்போ சின்ன சின்ன ஊர்கள் வந்து ஒரு சீப்டைன்ஸ் குறுநில மன்னர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் ஒரு சீப்டைன்ஸ் இருந்துக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. குறிப்பாக சின்ன ஒரு சீப்டைன்ஸாக இருந்துக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதனுடைய ஒரு பேர்லேயே வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு அறிய முடிஞ்சாங்க. குறிப்பாக ஆதி காலத்துலேருந்து இந்த பகுதியில் மனித வாழ்வுடைய இருந்தாலுமே கூட, ஆனால் அந்த நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் ஊருக்கான பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. குறிப்பாக குப்பையாசாமி கோவில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கின்றது. அதனுடைய வடக்கு பகுதியில் தான் அந்த மாதிரி வரலாற்று தடயங்கள் அந்த மக்கள் வருடங்க இருக்கின்றது. அப்போ அந்த ஊர் விஜயநாகபுரம் தான் அது ஆக்சுவலாக. இப்போ வந்து விஜயநாகபுரம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. இப்போ இதனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்துக்காங்களா அப்போ சின்ன பகுதியாக இருந்திருக்கு, அதுக்காக சின்ன விஜயநாகபுரம் பேர் சுட்டப்பட்டதாக மக்களுடைய செய்தி செய்தாக இன்ன வரைக்கும் அறிய முடிகின்றது. அந்த பகுதி விஜயநாகபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இந்த பகுதி சின்ன விஜயநாகபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கணும் அப்படியா? ஆமாம், சான்றுகள் இருக்குது. குறிப்பாக அந்த குப்பையாசாமி கோவில் இருக்கிறதுனால அந்த கோயில் வழிபாடக்கூடிய முறையில் மக்களுக்கு அன்றாடம் வருவாங்க. ஒரு அமாவாசை தற்கு வந்து இந்த கோயிலுக்கு வழிபட வருவாங்க. அது முழுவதும் விஜயநாகபுரம் மக்கள் தான் அந்த பகுதிக்கு போவாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் வளர்ந்துருக்காங்க அந்த பகுதி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் மக்கள் வர்றாங்க இந்த பகுதிக்கு. மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பறந்து கிடக்கும் அடையாளங்கள் நிறைந்த இடத்தில் முதுமக்கள் தாழிகள் மக்களின் வாழ்விட இடிபாடுகள் போன்றவை காண கிடைக்கின்றன. தொடர்ச்சியாக நாம் பயணித்த போது முழுமையான பெரிய தாழி ஒன்று தோண்டப்பட்டிருந்த காட்சி தென்பட்டது. இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு முதுமக்கள் தாளுடைய அமைப்பு பொருட்கள் நிறைய பறந்து மேற்பரப்பில் உடஞ்ச நிலையில் காணப்பட்டுருக்கு. ஆனால் இந்தோட முதுமக்கள் தாளி முற்றிலுமாக எந்த ஒரு சேதம் இல்லாமல் பூமிக்கீழே கிட்டத்தட்ட ஒரு 1 அடி ஆழத்தில் பதிஞ்சு காணப்படுகின்றது. ஆனால் மேற்பரப்பில் மூடி இருந்திருக்கும். இந்த மூடி வந்து ஏதோ சமூக உறவுகளுடைய தாக்கலால் எடுக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறக்காண்டி அதனுடைய பகுதி பூரா உடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் முழுவதுமாக அந்த தாளி வந்து அந்த மேற்பகுதியுடைய வளையங்களோடு அழகாக அழகாக ஒரு டிசைனோடு வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இது உங்களுக்கு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஆழத்தில் கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பகுதியில். கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி நீளத்தை கொண்டு அகலத்தை கொண்டு அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது. இதை கடந்து சென்ற போது கரிய நிறத்தில் இறுகிய கல் அமைப்புகளை பார்க்க முடிந்தது. கூடவே சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய் வாய்ப்புகளையும் அங்கே காண முடிந்தது. இவற்றை வைத்து இந்த பகுதியில் இரும்பை உருக்கும் தொழிற்சாலை இருந்திருக்க வேண்டுமென்றும் இரும்பை உருக்கும் வேலை ஒரு குடிசை தொழில் போல இங்கே நடந்திருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த பேரையூர் பகுதியில் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து முதுமக்கள் தாழி, முதுமக்கள் தாழிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான முதுமக்கள் தாழிகள், அப்போ வந்து கர்ப்பிணி, நீங்கள் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கான முதுமக்கள் தாழிகள் 2 அடுக்கில் அப்படிங்கிற விஷயங்கள், பெரிய ஒரு முதுமக்கள் தாழிகள்லாம் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடியிருப்புகளுக்கான அடையாளங்களாக நீங்கள் இந்த சிதறி கிடக்கக்கூடிய கற்கள், குவியல் குவியலாக கிடக்கக்கூடிய கற்களை பற்றி சொல்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமாக இரும்பு பயன்படுத்துறதுக்கான அடையாளங்கள்லாம் காண கிடைக்கிது. இப்போ இது வந்து தமிழகத்தில் பல பகுதியில் கிடச்சா கூட
இந்த இடத்துலையும் இது வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா வந்து குடியிருப்பு பகுதிகளை ஒட்டியே இது கிடைக்குது. எப்படி சார் அது தொழிற்சாலைகளும் குடியிருப்புகளும் பார்த்து பார்த்து இருந்திருக்குமா? கண்டிப்பாக. பொதுவாக சங்க காலத்திலிருந்து இந்த பகுதி ஒரு வாழ்விட பகுதி, கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இரண்டு ஆற்றங்கரை நடுவில் உடைய வாழ்விட பகுதியாக அறிய முடிகின்றது. அது நீங்கள் சொன்ன போல் பரியல் சிஸ்டம் இருக்குது, அதுபோல் கேபிட்டல் சிஸ்டம் வாழ்விட பகுதி இருக்கின்றது. இப்போ இந்த பகுதி குடியிருப்பு பகுதியை ஒட்டி இருக்கின்றது. குடியிருப்பு பகுதியை ஒட்டியக்கூடிய மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சேர்ந்ததுக்கான வாய்ப்பு, குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் சேர்ந்தால் குடிசை தொழில் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு அன்றைக்கு தேவையான குடிசை தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றது. அது குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய சான்று அறிய முடியுது. குறிப்பாக எப்படி பார்க்கும்போது இரும்பு தாள் சார்ந்த கற்கள் நிறையா கிடைக்கின்றது. அந்த இரும்பு தயாரிப்புக்கான ஊது குழாய்களும் இதில் கிடைக்கின்றது. இதோட காலங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட சங்ககால தொட்டிற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அறிய முடிகின்றது. இங்கிருக்கும் மலைப்பகுதியில் உருவாகிய ஆறு இரண்டு பகுதிகளிலும் ஓடி நடுவில் இருந்த இடத்தை வேளாண் தொழிலுக்காக மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று முனைவர் முனீஸ்வரன் அவர்கள் கூறுகிறார். இப்போ இதுதான் ஆறு இல்லைங்களா சார்? இந்த ஆறுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். இந்த ஆறு எங்கே இந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆகும்? இது மலையிலேருந்து இயற்கையாக உற்பத்தி ஆகக்கூடியது. சொல்லலாம், இந்த மலையிலேருந்து இரண்டு பக்கமும் ஆற்று படுக்க இருந்திருக்கு. இது ஒரு இடத்துல இயற்கை வந்து சூழ்நிலையில் வற்றி ஆயிடுச்சு, வற்றாறாக மாறிடுச்சு. இன்றைக்கி முதல் வற்றாத ஆறாக ஓடிக்கின்றக்கூடிய சமயம் இருந்து காலகட்டம் இருக்குது. இயற்கையாக வரக்கூடிய மலையினோட காலத்தினால ஆட்டோமேட்டிக்காக வற்றி ஆயிடுச்சு. இன்றைக்கி வற்றாத மிகப்பெரிய ஆற்றுப்படுக்கை அங்கிட்டு விவசாய நிலம் வந்துச்சுனால வந்து ஆற்றுப்படுக்கு வந்து மிகப்பெரிய சுருங்கிருச்சு. சுருங்கிற வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஆற்றுப்படுகையிலாம் வந்து இப்போ விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது ஆறு ஓடிய இடம் தூர்ந்து போய் கிடப்பதையும் சுட்டி காட்டினார். இது ஆற்றங்கரையுடைய எந்த பகுதி சார்? அதுபோல் அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 meters டிஃப்ரென்ஸ் ஆழத்துட்டு இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து விவசாய நிலம் வந்ததுனால சுருக்கப்பட்டிருக்கு. ஆறு வந்து குறைஞ்சிச்சு. மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியில் விரிந்து செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக மொட்டை மலை விளங்குகிறது. இதன் அடிவார பகுதியில் பாறை ஓவியங்கள் இருப்பதாக அறிந்து அங்கே சென்றோம். பெரிய பாறையின் அடிப்பகுதியில் வெள்ளை நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருந்தன. இவற்றை வெண் சாந்து ஓவியங்கள் என்று அழைக்கிறார்கள். அக்காலகட்டத்தில் வேட்டை சமூகமாக மனிதர்கள் வாழ்ந்ததன் அடையாளமாக இந்த ஓவியங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த வெள்ளை நிற ஓவியங்களை பொறுத்தளவுக்கு கற்காலத்திற்குடைய முந்தைய காலகட்டம் பிந்தைய காலகட்டம் சொல்லுவாங்க. கற்காலத்துக்கு முந்தைய காலகட்டம் சிவப்பு நிறில் இருக்கும், அது செங்காவிய ஓவியம் சொல்லுவாங்க. இப்போ இங்கே காணக்கூடிய விஷயங்கள் வந்து வெள்ளை ஓவியங்கள். இந்த வெள்ளை ஓவியங்கள் மனிதன் தன்னுடைய அந்த காலகட்டத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டார், என்னென்ன பார்க்கப்பட்டுக்கணும், அதில் செயல்படுத்தப்பட்டுக்கணும், அது தன்னிச்சையாக அவருடைய பொழுதுபோக்கு நேரங்கள் வந்து வடையப்பட்டுப்பான். தன்னுடைய கையுடைய நுனி விரலால் வந்து வரையப்பட்டுப்பான். அதை வரையப்படும்போது களிமண் மற்றும் சுண்ணாம்பு கற்களை வச்சு வரையக்கான ஓவியங்களமாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், அது ஒரு வேட்டை போக காட்சி போல் இந்த இதை காமிக்கிறது பார்த்தீங்களா. ஒரு நிகழ்வு போகிறவங்கள வேட்டை காட்சி கண்ணோட உயர்த்தி காட்டக்கூடிய விஷயங்கள் ஏர்த்தமான அந்த நிகழ்வு உள்ள வேட்டை காட்சி நிகழ்வாக தான் இருக்கும். அப்படின்னா வேட்டை சமூக சார்ந்த மக்கள் இந்த பகுதியில் மலையடி வரங்களை வளர்ந்துக்கான அப்படிக்கான சான்றாக இந்த வெள்ளை மூலமாக நான் அறிய முடியுது. இந்த மொட்டை மலையில் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, இல்லை வேறு இடத்துல இருக்குது? இல்லை, இதே மாதிரி பாறை ஓவியங்கள் இங்கேருந்து ஒரு 3 kilometers தொலைவில் வந்து கௌரிமான் அப்படிங்கிற மலை இருக்கின்றது. அங்கே கருப்பு சிவப்பு மற்றும் வெள்ளை ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. வேட்டை சமூகம், ஒரு கூட்டு குடும்பம் வாழ்ந்ததுக்கான சமுதாயங்கள் எல்லாமே அந்த பாறை ஓவியங்கள் மூலமாக வரையப்பட்டிருக்கு. இங்கு மருந்து குழி ஒன்றும் தென்பட்டது. இதை வைத்து சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் ஏதேனும் கிடைக்கிறதா என்று கேட்டோம். உள்ளூர் மக்கள் அருகில் ஒரு குகை இருப்பதாகவும் தற்போது காட்டு செடிகள் மண்டி அதற்குள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறி அந்த இடத்தை காட்டினார்கள். இந்த குகையை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு ஆதிகால மனிதன் பகுதியில் வாழ்ந்ததுக்கான ஒரு சான்றாக அறிய முடிகிறது. ஏன்னு பார்த்தோம்னா உள்ள முழுவதுமே உள்ளால் அடைக்கப்பட்டிருக்கு, மேலே வந்து கல்லால் வந்து சும்மா அடைக்கப்பட்ட ஒரு கதவு தொடங்க இருக்குது. குறிப்பாக இதோடைய அகலத்தை பார்க்கும்போது, அகலத்துடைய நீளத்தை அமைப்பு பார்க்கும்போது இது ஒரு ஆதிகால மனிதன் வாழ்ந்திருக்கேன். அதுக்கு அருகிலே வந்து ஒரு மருந்து அறிக்கூடிய குழிகள் இருக்கின்றது. அதே போல் இந்த பகுதியை பார்க்கும்போது முல்லை ஆக்சுவலாக இருந்திருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் வந்து காலப்போக்கில் முள்ள அடர்த்தியானால உள்ளே போக முடியல. மலை படுக்க இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் வேறு ஓவியங்கள் இருக்கக்கூட வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் உள்ளே போக முடியாத இருக்கனால இருட்டாக இருக்குது. அதே போல் நிறைய சஞ்சனங்கள், அதாவது செடிகள் கூடிய வந்துருக்கு. இந்த பூச்சிவிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அச்சம் இருக்கின்றது உள்ளே போகும்போது. இந்த பகுதியில் பார்க்கும்போது அப்படி இந்த அமைப்பில் தான் வந்து உங்களோட மண் மெத்திரிச்சு வர மண்ணோடைய சரிவில் ஏற்பட்டனால அந்த படுக்கையை மண் மெத்திற்கான சான்றுகளாக அறிய முடிந்தது. அதே போல் வந்து ஒரு இப்போ காலப்போக்கில் நீரோட்டத்தை மலையுடைய உச்சிப்பகுதியிலிருந்து இயற்கை வரக்கூடிய நீரோட்டத்தினுடைய தன்மையை பொறுத்தும் கூட அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த படுக்கை முழுவதும் மெத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார்.
அதே போல் பாருங்கள், இந்த முடிச்செடிகளும் உள்ளே உண்டதுனால வேறு பூச்சிகள் கூட அடையக்கூடிய வாய்ப்புக்கு ரொம்ப இருட்டான பகுதி. இன்னும் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு அறிய முடியல, ரொம்ப லென்த்து போய்கிட்டே உள்ளே போய்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு ஒரு நுழைவாயில் கொண்ட அமைப்புக்கான கூடிய குகையாக இந்த போயிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாம் இங்கே நடத்திய தேடுதல் பயணத்தில் மற்றொரு சின்னமும் காண கிடைத்தது. அது வணங்கிய நிலையில் இருந்த ஒரு பெண் சிற்பம். உடை வாளுடன் வடிக்கப்பட்டிருந்த அந்த சிற்பம் குறுநில அரசியின் நினைவாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இது நாயக்கர் காலத்து சிற்பம் என்றும் சொல்லப்பட்டது. சார், இப்போ இதோட கொண்டை அமைப்புலாம் பார்த்தா இது வந்து நாயக்கர் காலத்தை சேர்ந்த மாதிரி இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக அந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கு. கண்டிப்பாக சார், இந்த பகுதி வந்து ஜமீன் கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துக்கு. குறிப்பாக இந்த பெண்மணி இந்த பகுதியிலுடைய முக்கியமான ஒரு அரசு அமைப்பில் இருக்கக்கூடிய அரசு பிரிவில் ஒரு முக்கிய இராணுவ பகுதியிலையோ இல்லை ஒரு நிர்வாக பகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இந்த வாழ் அமைப்பு ஆகும்போது ரெண்டாவது இதனுடைய நீண்ட காதுகளும் இந்த கொண்டை அமைப்பும் அந்த ஆபரணங்களுடைய அமைப்பும் உடையுடைய அமைப்பு பார்க்கும்போது இதோடைய காலகட்டத்தில் 17 நூற்றாண்டுக்கான சான்றுகளாக அறிய முடியுது. சிற்பத்துடைய அமைப்பு இது முழுவதுமே இந்த பெண் இறந்த பிறகு இவருடைய நினைவாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் நினைவுக்கல்னு சொல்லுவாங்கள். இப்போ சதிக்கல்லுக்கும் நினைவுக்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? சதிக்கல் அப்படிங்கிறது கணவன் இறந்த பிறகு தன்னோட மனைவியை உடன்கிட்ட ஏறியிருப்பாங்க, ஒரு இடத்துல சமுதாயத்தினால தள்ளப்பட்டிருப்பாங்க, இரண்டு விதமாக இருக்கின்றது. அப்போ இந்த வந்து இந்த பெண்மணுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அவர் முக்கியமான ஒரு தலைவராக அந்த பதவி இருக்கும்போது அவங்க நினைவாக கையெடுத்துக்க முடக்கூடிய இருந்தாங்கன்னா அவர் நினைவுக்கெல்லாம் மாற்றப்படுவாங்க. இதே சதிக்கலாக இருந்துச்சுன்னா தன்னுடைய வலது கையில் வந்து காந்தாரம் பூ அப்படின்னு வைக்கப்பட்டிருப்பாங்க, இன்னொரு கையை உயர்த்தி காமிச்சிக்கப்பட்டிருப்பாங்க. நான் வந்து என்னோடய சமுதாயத்துக்காகவும் என்னுடைய கணவனுக்காகவும் நான் உரிய அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய கையை ரெண்டு தூக்கி தீயில் பாயிர போல காய்ச்சி வைக்கப்பட்டிருப்பாங்க. தீயை வந்து இப்போ காய்ச்ச காமிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் அந்த கையை உயர்த்து மட்டும் அமைக்கப்பட்டுள்ள சிலை வைக்கப்பட்டிருப்பாங்க. அதுதான் சதிக்கலன்னு சொல்வார்கள். இப்படி ஏராளமான தகவல்கள் இந்த பேரையூர் பகுதியில் கிடைக்கும் நிலையில்தான் இந்த மொட்டை மலையில் பாண்டியர் காலத்து சின்னங்கள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. 52 வரிகள் கொண்ட பாண்டியர்கால கல்வெட்டு உள்ளிட்ட அடையாளங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.